ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணுமா? டு யூ வாண்ட் டு பி ரிச்? யா, எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோ ஆக்ஷன் பிளானோ இதெல்லாம் வந்து செகண்டரி தான். அதோட முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன முக்கியமான விஷயம், அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோ கால் பண்ணுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயங்களும் டாப் 1% இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு போகாமல் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களோட லைஃப்பில் அந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் பணக்காரனாகிறதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா உங்களுடைய பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணும் பணக்காரனாகிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய பாவர்ட்டி மைண்ட் செட்டை அப்படி கசக்கி தூக்கி வீசிடுங்க. இன்ஸ்டெட் ஒரு ரிச் மைண்ட் செட் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்ன ரிச் மைண்ட் செட் அப்படின்னா, பேசிக்கலி வந்து இப்படி பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படி இப்படி அந்த மாதிரி பாவர்ட்டி மைண்ட் செட் தூக்கி வீசிட்டு உங்களை சுற்றி எல்லா இடத்துலையும் பணம் நிறைஞ்சிருக்கு, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலி லைக் நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், லைக் உங்களுக்கு பெர் மந்த் யூ வாண்ட் டு ஏர்ன் 10 lakhs அ மந்த், எனக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு 10 lakhs ஏர்ன் பண்ணணும், எனக்கு மாதத்துக்கு 15 lakhs ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கோல்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களால தான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, ஸ்மார்ட் கோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட் கோல்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களோட கோல்ஸை கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுடைய கோல் ரிலேட்டடாக ஒரு சிம்பிளான ஒரு அஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. லைக் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் ஐம் ஏபிள் டு மேக் 10 lakhs அ மந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கோல்ஸ், ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஏபிள் டு மேக் 10 lakhs அ மந்த், நான் இப்போ கரண்ட்லி எனக்கு வந்து 10 lakhs ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து மிகவும் சந்தோஷமாக மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நடக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அண்ட் இது வந்து நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு எந்த லாங்குவேஜ்லேயும் எழுதிக்கலாம். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது லாங்குவேஜ். பேசிக்கலி நீங்கள் எல்லோரும் தமிழ் தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ் எழுதிக்கிறது பெட்டர். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கம்ஃபர்டபுள் இருந்தால் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. அண்ட் எந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் எந்திரிச்ச உடனே எவ்ரி மார்னிங் 10 times, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 10 times டெய்லி நீங்கள் படிக்கணும். அண்ட் நாட் ஜஸ்ட் அப்படி சும்மா ரேண்டமாக ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு மேக் 10 lakhs அ மந்த் அப்படின்னு சும்மா அப்படி ரேண்டமாக அப்படியே படிக்காமல் ஒரு எமோஷனோட ஒரு ஃபீலிங்கோட படிக்கணும். நம்ம ரஜினி சொல்ல பார்த்திங்களா, ஒரு ஃபீலிங்கோட அந்த மாதிரி படிக்கணும், ஓகேவா? அதை நீங்கள் படிக்கும்போது அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பெர் மந்த் வந்து நீங்கள் இப்படி 10 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பைக்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன கார்ஸ் யூஸ் பண்ணீங்க, உங்கள் ஃபேமிலியோட எங்கே வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஒரு லக்ஸரியான ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை படிக்கும்போது அதை நீங்கள் வந்து உணரணும். ஸோ அது ஏன் வந்து இப்படி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி நீங்கள் அந்த விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அஃபர்மேஷன்ஸ் படிக்கும்போது அந்த எமோஷன்ஸ் உங்களுடைய லெஃப்ட் பிரெயினில் பல வேரியஸ் பார்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் லெஃப்ட் பிரெயின் தான் வந்து ஒரு சிஓக்கு தேவையான பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள், தேவையான ரிசோர்ஸஸ், தேவையான ஸ்டப்ஸ் எல்லாமே உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக தேட ஆரம்பிச்சிடும். ஸோ பிரெயின் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, ஈத்தரில் ஒரு பல காரு பைக் இந்த மாதிரி பாஸ் ஆகும். அந்த காரு பைக்ஸ்க்கான நம்பர் பிளேட்டில் என்னென்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது எப்படிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அந்த விஷயம் எல்லாமே உங்களோட பிரெயினுக்கு தெரியும், அதை நம்மளால் தான் ஆக்சஸ் பண்ண முடியல. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஓரத்தில் ஒரு இருக்க விஷயம் கூட உங்கள் பிரெயினால் நோட்டீஸ் பண்ண முடியும், பட் நம்மளால் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கோல்ஸுக்கு தேவையான அந்த ஸ்டஃப் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் தேடி அது எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் விசுவலைசேஷன்லாம் பண்ணுறது சும்மா ரேண்டமாக நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறது இல்லை, உங்களுடைய பிரெயினில் இருக்க ஒரு ஆழமான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 days நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில சின்ன விஷயங்கள் ஒன்றோ ரெண்டோ எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து எதுவாக வேணாலும் டேரக்ட்லி உங்களோட கோலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை இன்டைரக்ட்லி லைக் எவ்ரிடே லைக் ஒரு மெடிடேஷன் இருக்கட்டும், ஒரு ரீடிங் இருக்கட்டும், ஒரு கோல் ஷவராக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் டேரக்ட்லியோ இன்டைரக்ட்லி இன்வால்வ் இன் அச்சீவிங் கோல்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றோ ரெண்டோ எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கண்ட்ரோலில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்காங்க. பேசிக்கலி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதில்ல, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நடக்கிறதுனால நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம இன்டர்னல் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம எப்படி ரியாக்ட் ஆகிறோம் அதுதான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து எவ்வளோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருந்துக்கிறது தான் பெட்டர். ஸோ எப்போதுமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நம்மளுடைய மைண்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, நீ என்னவாய் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு.
ஸோ அது வந்து நம்ம சும்மா சொல்கிறது கிடையாதுல. அதனால் உங்கள் பிரெயினில் தேவையில்லாத விஷயங்களில் கொண்டு போய் கூட்டாமல் முக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நெக்ஸ்ட் 30 days நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பில் என்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.